சித்தமலம் அறிவிக்கப்பட்ட நிசிவமாகுவாய். அப்போ அந்த கரணங்கள்ல மனோன்றது குழம்பிக்கிட்டே இருக்கிறது, புத்தின்றது அறிவுறுத்துறது, ஆணவம் அகம்பாவம் சொல்லக்கூடியது தலையெடுக்கிறது, சித்தன்றது மட்டும்தான் தெளிவடையிறது. இந்த சித்தத்தை தெளிவடைய வச்சுக்கிட்டீங்கன்னா, விகாரத்தன்மை வரவிடாத பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட சிவபெருமா வந்து எழுந்தருள்வார்ன்றது அந்த பாட்டினுடைய பொருள். சரியை, சரீர சம்பந்தமாக செய்யக்கூடிய காரியம். கிரியை, 96 தத்துவாத்தியங்கள்ல வந்து செய்யக்கூடிய காரியம். யோகம், சூட்சம ஆதாரங்களாக 96 தத்துவத்துல ஆதாரங்கள் மூலமா செய்யக்கூடியது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரக, அநாகத, விசுத்தி, ஆக்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரங்களை தூண்டி குண்டலினி மூலமாக மேலே எழுப்பி அட்டாங்க யோகம் சொல்லக்கூடிய ஏமோ நியமோ ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகார தாரண தியான சமாதின்ற அட்டாங்க யோகத்தை பண்ணி துரிய துரியாதித இருட்பாழ்வழி முப்பாழ்வழி பரவழி பராபரவழி பேரானந்த வழி சுத்த வழியை போய் சார்ந்து நீ வந்து யோக மார்க்கத்தினுடைய உச்ச வரம்பில் சமாதி நிலையில செத்தாரை போல தெரியக்கூடியது யோகம். ஞானம், 4 விசார குணங்களுக்கு மேற்பட்டு நீ என்ன நிலையில இருக்கக்கூடியது, எப்படி இருப்ப நீ. ஞானம், ஞானேயம், ஞாதுருன்னுவாங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போறது. எந்த நிலைக்கு நீ போக போற? நமக்கு தெரிஞ்சது முதல் படி சாதாரணமான சரியை சிவத்தொண்டு பண்றேன். ஒரு பூ பறித்து நான் போடுற சந்தோஷம் இருக்குது பாரு, என் உடம்ப வருத்தி வாசிக்கிற வாசிப்பு இருக்குது பாரு, அதை கேட்டு ரசிக்கிற ரசனை இருக்குது பாரு, அவரை பற்றி பாடுற பாட்டுக்கு உண்டான தன்மை இருக்குது பாரு, கண்டு கொஞ்ச நேரம் ரசித்து விடுற சொட்டு கண்ணீருக்கு இருக்க மகத்துவம் ஞானத்துக்கு கூட கிடையாது என்னை பொறுத்தவரை. ஆக பக்தராக இருக்கிறவங்க தான் சாலை பொருந்தும். பக்தியிலேயே, பக்தியிலேயே யோகமும் வரும், பக்தியிலேயே ஞானமும் வரும், பக்தியிலேயே மோனமும் வந்துடும். பக்தியிலேயே இருக்கும்பொழுது ஒருத்தர் மோன நிலை அடையிறான்னா அப்போ உச்ச வரம்புக்கு பக்தியே கொண்டு போயிடும். ஆகையினால நிலைகள்ன்றது வழிவகுத்து வச்சாங்க, இதுதான் பெருசு இதுதான் சின்னதுன்னு படிப்படியாக வச்சாங்களே ஒழிய எல்லாமே படிப்படியாக கொண்டு போகக்கூடியதான்.